வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். ராணுவத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் அக்னிபாத் திட்டத்திற்கு தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகிய படைகளில் 21 வயது வரை இளைஞர்கள் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு துவங்கியுள்ளது. அக்னிபாத் திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் இளைஞர்கள் 4 ஆண்டுகள் வரை நாட்டிற்கு சேவை செய்ய வாய்ப்பு அளிக்கப்படும். இந்த திட்டத்தை வரவேற்றுள்ள தமிழக இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பு மூலம் நாட்டுப்பற்று அதிகரிக்கும் என்று தெரிவித்தனர். பாரத பிரதமர் வந்து ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காரு. 10 லட்சம் இளைஞர்களுக்கு 1 வருஷத்துக்குள்ளற வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்காரு. இது இந்த செய்தியை கேட்டு ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்திருக்கேன். எனக்கு நாங்கள்லாம் பிஇ முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால இந்த செய்தி கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன். இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. அதே மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளார இராணுவத்தில் சேர்க்கறதுக்கு ஆள் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. எனக்கு ரொம்ப இராணுவத்தில் சேர்ந்தால் தான் இந்த பாரதத்தோட ஒரு பற்று, தேசப்பற்று இருக்கும் எல்லாத்துக்கும். அது மாதிரி அதுவும் ரொம்ப ஒரு நல்ல அறிவிப்பு. இளைஞர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று காலை நம்ம திரு பாரத பிரதமர் அவர்கள் 1.5 வருஷத்தில் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அது ரொம்ப இளைஞர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ரொம்ப வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஐயா, திரு பாரத பிரதமர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி பாரத பிரதமர் அவர்களுக்கு.